ஓ ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு த நியூ வீடியோ. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கூப்பிட்டுக்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம புறா ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா வெளியே நல்லா தான் மேஞ்சிட்ருக்கு. ஸோ நம்ம இப்போ தான் விட்டோம் எல்லாத்தையுமே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஒயிட் நிற்கி. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு மூணு புறாக்கள் நிற்கிது. ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் நல்ல டைம் ஆகிடுச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேஜுக்குள்ளே போகலாம், ஆனால் பட் எல்லா புறாவும் அடைஞ்சால் தான் நம்ம கேஜுக்குள்ளே போய் வீடியோ எடுக்க முடியும். ஸோ நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, லைட் வேறு இருக்கு. ஸோ நேராக வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம புறா எல்லாமே கேஜுக்குள்ளே போயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ போய்ட்டு கேஜை போய் லாக் பண்ணிடலாம். ஸோ லாக் பண்ணிவிட்டு செட்டு உள்ள லைட்டு வேறு போடலை, லைட்டு போடணும். புறா ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே நீட்டாக அடைஞ்சிட்டாப்புல. உள்ளே போய்ட்டு கூப்பிட்டுக்கான இதை பார்த்துடலாம், என்னென்ன புறா முட்டை வச்சுருக்கு, சிப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அவங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செட்டு உள்ள வந்து லைட்டு போட்டாச்சு. ஸோ நம்ம செட்டு உள்ளே போய்ட்டு எல்லா புறாவும் எப்படி இருக்குது, ஸோ சிக்ஸ் எதுவும் இருக்கா, முட்டை எதுவும் வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் அவங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேஜுக்குள்ளே வந்து வந்துட்டோம். ஸோ கேஜ் உள்ள பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புறா எல்லாமே தெளிவாக தான் இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா புறாவுமே சூப்பராக அழகாக தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் உள்ள புறா வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு முஸ்கியும் ஜோடி. ஸோ அது வந்து ரெகுலராகவே இந்த இடத்துல கிடக்கிறதுனால அது அந்த இடத்துல தான் அந்த தவடால் வந்து உள்ளே கிடக்கு. ஸோ அந்த தவடால் மட்டும் எடுத்து நம்ம இங்கே போட்டுடலாம், ஆனால் கீழே போட்டுடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தவடால் இங்கே போட்டோம். ஸோ அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இங்கே தான் இவங்க எல்லாமே நிற்பாங்க. ஸோ இது ஃபுல்லுமே இந்த இடத்துல தான் நிற்கிது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன்னு இருக்குது. ஆஸ்திரேலியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம ஒரு ஃபீமேல் ஒன்று வாங்கி விடலை. ஸோ அது அப்படியே இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் ஃபேண்டேல் இருக்குது. ஃபேண்டேலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மேல் வாங்கி விடணும். ஸோ அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ரோமரு அதெல்லாம் கிடக்கு. ஸோ அதெல்லாம் அந்த அளவுக்கு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும். அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா முஸ்கி இங்கே நிற்கிது. ஸோ நம்ம சேல்ஸுக்கு சொன்ன முஸ்கி எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இருக்குல்ல, இந்த செட்டு கொடுத்துடலாம், இது இல்லைனா இது. ஸோ உங்களுக்கு இந்த ரெண்டு செட்டில் எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வந்து தாராளமாக வாங்கிக்கலாம். ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து கொடுத்துருவோம். ஸோ ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா அது நம்ம வந்து பார்த்து பண்ணிக்கலாம், அது கூட பிரச்சனை கிடையாது. ஸோ நீங்கள் புறா பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு. அப்படி இல்லைன்னா நம்ம சேனலில் வந்து நம்மளோட நம்பர் போட்டிருப்போம். ஸோ அதில் வந்து நம்மளுக்கு வந்து கனெக்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு. அதுக்கடுத்தபடியாக வந்து சிக்ஸ் எதுவும் வச்சுருக்கா, முட்டை எதுவும் வச்சுருக்கான்னு நம்மக்கிட்ட கேட்டிங்க நிறைய பேர். ஸோ அதுக்கான இதை பார்த்துடலாம். ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஸோ அந்த டின்னலாம் சும்மா தான் இருக்குது. ஸோ இதுவும் அப்படி தான் இருக்குது. ஸோ இங்கேயும் ஒரு புறா கிடக்குது. ஸோ அந்த இது மட்டும் உடஞ்சிருக்கு, அது சரி பண்ணணும். அதுக்கடுத்தபடியாக அந்த இடத்துல எப்படி இருக்குது. ஸோ இங்கே ஒரு சிக்ஸுமே இல்லை. ஸோ அதுக்கடுத்தபடியாக அப்படியே இங்கே போயிடலாம். ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் புறா எல்லாமே இருக்குது. ஸோ இப்படி இப்போ எங்கே போயிடலாம் நல்லா. ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா புறாமே இருக்குது. ஸோ இதில் எதுவும் முட்டை வச்சுருக்கா? ஸோ இதில் ஒரு முட்டையுமே இல்லை, அங்கேயும் இல்லை. அப்படியே உங்களுக்கு நான் எல்லாத்தையுமே செட்டப்பே காமிச்சிருக்கேன், பார்க்காதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு முட்டை கிடக்கு. ஸோ உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. ஸோ நல்லா பாருங்கள். ஸோ அதில் ஒரு எக் இருக்குது. ஓகே, ஆனால் பட் எந்த புறா வச்சிருக்குன்னு தெரில. மேபி இதாக கூட இருக்கலாம், காக்கா கூட இருக்கலாம். ரைட், ஓகே, இங்கே இல்லை. ஸோ அப்படியே இதில் போயிடலாம். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு புறா இருக்குது ஜோடியாக. ஸோ அதுக்கடுத்தபடியாக இங்கே ஒரு இது கிடக்கு. இதுக்கு ரிங்க மட்டும் கழட்டி விடணும் நம்ம. ஸோ அதுக்கடுத்தபடியாக இதில் ஒன்று சோலாவாக இருக்குது, இதில் ஒன்று இருக்குது, இதுவும் இதுவும் பேர் நினைக்கிறேன். ஸோ அதுக்கடுத்தபடியாக இங்கே மூணு புறா நிற்கிது. ஸோ மூணுமே கரண புறா தான். ஸோ அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நமக்கு தான் ஃபஸ்ட்டு கேஜில் இருந்தாப்புலல, நம்ம குண்டம் கேஜில். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு எக் வச்சுருக்காங்க. ரெண்டு எக் வச்சு கொஞ்சம் தள்ளி தான் உட்காந்துருக்கு நம்ம இருக்கிறதுனால. ரைட், ஓகே, இங்கே பார்த்தாச்சா இப்படி கீழே போயிடலாம். ஸோ இது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது சோலாவாக தான் இருக்குது. இதுக்கு தான் ஜோடி போட்டேன், இன்னும் கொஞ்சம் செட் ஆகலை. ரைட், ஓகே. ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இதில் ஒரு இது கிடக்கு, ஒரு ஒயிட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் ஜோடி சேர்ந்துருக்கேன், இன்னும் முட்டை வைக்கல. ஸோ இதில் ஒரு முட்டை கிடக்கு. ஸோ இது எந்த புறாவோடைய முட்டை அப்படின்னு சரியாக நமக்கு தெரில. ஸோ அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு கரண் இருக்குது. ஸோ இதில் ஒன்றும் இல்லை, இங்கேயும் இதில் ஒரு முட்டை கிடக்கு. ஸோ அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ரெண்டு முஸ்கி இங்கே நிற்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முட்டை வச்சிருக்கு. ஸோ அடிக்க வர பிளக்கில் இருக்கா, இன்னும் முட்டை இருக்குது. ஸோ டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஸோ அடுத்ததில் ஒன்றும் இல்லை, இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒன்றும் இல்லை. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிக்ஸ் இருக்குது. ஸோ அந்த சிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது. கால் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
நல்லா தெளிவாக தான் இருக்கு. ஆமாம், காடு மட்டும் கொஞ்சம் இதாக இருக்குது. ஸோ இது என்னன்னு தெரில, நம்ம வந்து திரும்பியும் அந்த கயிறு அந்த மாதிரி கட்டி இது பண்ணணும். சரி, ரைட்டு, ஓகே. மற்றபடி இந்த சிக்ஸ் நல்லா தான் இருக்குது. கேலண்டு இறக்க கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்பீடாக வளர்ந்துடும். ஸோ இது எதாவது சிக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம குண்டாக இருக்காமல, ஸோ அதுதான் ஃபஸ்ட் டைமே இது பண்ணிச்சு. ஸோ இன்னொரு சிக்கே இருந்துச்சு, அது வந்து பார்த்தீங்கன்னா அது இற ஒழுங்காக இது பண்ணாமல் அது இறந்துருச்சு. ஸோ இதுலேயும் ஒரு சிக்ஸ் இல்லை. ரைட்டு, ஓகே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லா புறாமே பார்த்துட்டோம்னு தான் நினைக்கிறேன். ஸோ ரைட்டு, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம வந்து கேஜிக்கு வெளியே பார்த்துடலாம். ஸோ கேஜி வெளியே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த இடம் வந்து நம்ம வந்து ஏதோ அவசர அவசரமாக பண்ணோம், அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியெல்லாம் தெரிய தான் செய்யுது. ஸோ இது மட்டும் கொஞ்சம் நம்மளுக்கு டைம் கிடச்சா சிமெண்ட் வாங்கி நல்லா அதில் நல்லா கோட்டிங் கொடுத்து பக்காவாக ஃபினிஷிங் பண்ணணும். ஸோ அது மட்டும் பாக்கி இருக்குது. நெக்ஸ்ட்டு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி பொறுத்த வரைக்கும் கேஜி ஒரு பிரச்சனையும் இல்லை. பின்னாடி பொறுத்த வரைக்கும் நாளைக்கு இது எதுக்கு வெட்டாமல் வச்சுருக்கோன்னா, ஸோ எதுவும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அதை வெட்டாமே வச்சுருந்துருந்தோம். அதுக்கடுத்தபடி பார்த்தீங்கன்னா பேனர்லாம் நல்லா தான் இருக்குது. இந்த கேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் ஏதாச்சும் புறா போடலாம் அப்படின்னு பார்த்தோம். பட்டு போட்டாலுமே நம்ம உள்ளே வந்து இற வைக்க முடியாது. ஸோ உள்ளே இற வச்சாலுமே எறும்பு வந்துடும் அந்த ஸ்பாட்டில். யாருமே அந்த மாதிரி பண்ணாதீங்க, தப்பு மட்டும். ஸோ உள்ளே எறும்பு வந்துட்டுன்னா புறாவை ஃபுல்லும் இது பண்ணும். அப்புறம் சிக்ஸு எதுவும் வச்சுச்சுன்னா அதையுமே ஃபுல்லாக கடிச்சிடும். அதனால் சிக்ஸ் ஃபுல்லும் ரொம்ப இதாகிடும். அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இதுக்கு ஏதாச்சும் வழி பண்ணணும். ஏன்னா இப்போ நம்ம வெளியே வர போகிறதுனால காலையில் போய்ட்டு நைட்டு தான் வருவோம். அது வரைக்கும் இது உள்ளே போட்டு வைக்க முடியாது, யாரையும் இது உள்ளே இது பண்ண முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் மட்டும் உள்ளே போட்டு எப்படியாச்சும் அதை வந்து பழக்கிட்டோம் அப்படின்னா செட் ஆயிரும். முடிஞ்ச அளவுக்கு அப்படி இல்லைன்னா நம்ம பழகின புறாவே இது உள்ளே போடலாம். ஏன்னா டைம் தான் வேஸ்ட் ஆகுது. ஏன்னா அதுலேருந்து நல்லா முட்டை வைக்கிற புறாவை எடுத்து இதில் போட்டால் கூட மேபி இந்த கூழில் செட் ஆயிரும். செட் ஆகி இதிலே உட்காந்துரும். ஏன்னா கர்ணப்புறாவெலாம் போட்டோன்னா திரும்ப அது வந்து ஒழுங்காக இதாகுமான்னு தெரில. முடிஞ்ச அளவுக்கு கர்ணப்புறாவை ட்ரை பண்ணுவோம் நம்ம. ஏன்னா திரும்ப தவிடால் செட் ஆகிட்டா திரும்ப அது அந்த கூட்டில் போட்டாலும் இங்கே தான் வருவாப்பில், அது வேறு ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்தபடி அப்படியே கேஜி பின்னாடி போய் பார்க்கும். ஸோ கேஜி பின்னாடி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு புறாவும் இல்லை. ஸோ அன்றைக்கி ஃபஸ்ட்டு டேப் ரிலீஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாளாக ஒரு ஒயிட்டு, அதாவது தென்னரசு புரோட்டா வாங்கினம்ல, அந்த ஒயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேஜி பின்னாடியே இருந்திருக்கு. திடீர்னு பார்த்தீங்கன்னா கீழே ஒரு புறா கிடக்கு. காலையில் நான் வந்து கேஜி ஓப்பன் பண்ணவே இல்லை. ஸோ என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சரி நைட்டு அதே மாதிரியே திரும்ப அடைச்சிட்டேன். அடைச்சிட்டு எடுத்து பின்னாடி பக்கம் பின்னாடி போய் உட்காந்துருக்கு கேஜிக்குள்ளே அடையாமல். ஸோ அதை போய் பின்னாடி போய் பிடிச்சி அப்புறம் அதை உள்ள தூக்கி போட்டோம். ஸோ அதுக்கான நான் வீடியோலாம் நம்ம எடுக்க முடியல. இப்போ நெக்ஸ்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்தபடியாக சேல்ஸு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ சேல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட தவிடால் இருக்குது. ஸோ தவிடால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில செட்டு வந்து தவிடால் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ யாருக்கும் தவிடால் வேணும் அப்படின்னு சொல்லிட்டுனா நீங்கள் வந்து நேராக வந்து பார்த்து நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேன்சி ஐட்டத்தில் ஒரு செட்டு முஸ்கி நம்ம வந்து சேல்ஸ் பண்ண போகிறோம் இப்போதைக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நமக்கு எப்பவும் போல் சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து கிளிக் பண்ணி விட்ருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.